إله الخلق أرفع رغبتي، وإن كنت يا ذا المن والجود مجرما، ولما قسى قلبي وضاقت مذاهبي، جعلت الرجا مني لعفوك سلما، فما زلت ذا عفو عن الذنب لم تزل تجود وتعفو منة وتكرما. إليك إله الخلق أرفع رغبتي، وإن السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا، واتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாரந்தோறும் இந்நிகழ்ச்சியிலே கொள்கை சம்பந்தமான பாடங்கள் நடைபெற்று வருவதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். இந்த வாரம் இந்த வகுப்புக்காக அல்லாஹ்வுடைய பெயர்களையும் அல்லாஹ்வுடைய பண்புகளையும் எப்படி நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக சில செய்திகளை நாம் இந்த பாடத்திலே நாம் அறிய இருக்கின்றோம். எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தௌஹீத், தௌஹீத் என்ற வார்த்தைக்கு ஓரிறை கொள்கை என்ற ஒரு பொருளை அறிஞர்கள் நமக்கு சொல்வார்கள். தௌஹீதை அறிஞர்கள் மூன்று விதமாக பிரித்து நம்மை நம்ப சொல்லியிருக்கிறார்கள். அதில் ஒன்றுதான் தௌஹீதே உலூஹியா, தௌஹீதே ருபூவியா, தௌஹீதே அஸ்மாவு சிஃபாத் என்று மூன்று வகையாக அறிஞர்கள் நமக்கு பிரித்து, இப்படி மூன்று விதத்தில் நீங்கள் இந்த தௌஹீதை நம்பலாம், ஏற்றுக்கொள்ளலாம், அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளலாம் என்று நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க அறிஞர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். தௌஹீது உலூஹியா என்றால் அல்லாஹ் ஒருவனுக்கே வணக்கத்தை அனைத்தையும் என்ன செய்வது, ஏகத்துவப்படுத்துவது, அவனுக்கு மட்டுமே செலுத்துவது, அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்று நம்புவது, இது தௌஹீது உலூஹியா என்று என்ன செய்வாங்க அறிஞர்கள் பொருள்பட சொல்வாங்க. அடுத்து வந்து தௌஹீது ருபூவியா. தௌஹீது ருபூவியா என்றால் அவன் தான் என்ன செய்தான், மனிதனை படைத்திருக்கிறான், அவன்தான் உயிர்ப்பிக்கக்கூடியவன், அவன்தான் எழுப்பக்கூடியவன், அவன்தான் உணவளிக்கக்கூடியவன், எல்லாமே இந்த மாதிரியான செயல்களை செய்யக்கூடியவனை வந்து ரப்புன்னு நினைச்சுவாங்க சொல்வாங்க, ரப்பு படைத்த ரப்புல் ஆலமீன். அப்போ இந்த மாதிரி நம்பிக்கைகளை கொண்டு நம்பும்போது அது தௌஹீது ருபூவியான்னு சொல்லி நினைச்சுவாங்க அறிஞர்கள் சொல்லுவாங்க. அடுத்து தௌஹீதே அஸ்மாவு சிஃபாத். தௌஹீதே அஸ்மாவு சிஃபாத் என்றால் அல்லாஹ்விற்கென்று சில பெயர்கள் இருக்கிறது. அஸ்மாக்கள் என்றால் பெயர்கள் என்ற அர்த்தம், சிஃபாத்துகள் என்றால் அல்லாஹ்வுடைய பண்புகள், அல்லாஹ்வுடைய குணாதிசயங்கள், சிஃபாத்துகள் என்று என்ன செய்வாங்க அறிஞர்கள் நமக்கு சொல்வாங்க. தௌஹீது உலூஹியாவை பொறுத்தவரையில் நிறைய அறிஞர்கள் அது தொடர்பாக பேசியிருக்கிறாங்க. அதே மாதிரி தௌஹீது ருபூவியாவில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏனென்றால் முந்தி சென்ற சமுதாயமாக இருக்கட்டும், இப்பொழுது உள்ள சமுதாயமாக இருக்கட்டும், இந்த தௌஹீது ருபூவியாவில் எந்த ஒரு பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டதாக ஒரு எந்த ஒரு சான்றுகளும் இல்லை. அதுலேயும் சின்ன சின்ன ஷிர்க்குகள் நடைபெற்றிருந்தாலும் இருந்தாலும் தௌஹீது ருபூவியாவை சம்பந்தமாக பெரிய அளவுக்கு என்ன பிரச்சனைகள் ஏற்படவில்லை. ஆனால் தௌஹீது அஸ்மாவு சிஃபாத் தொடர்பாக
நம்முடைய சமுதாயத்தில் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பாரிய அளவிற்கு பிரச்சனை செய்யப்பட்டிருக்கிறது ஏற்பட்டிருக்கிறது. இதில் தான் நிறைய கூட்டங்கள் வழிதவறி செய்திருக்கிறார்கள் சென்றிருக்கிறார்கள். நம்முடைய காலத்தில் கூட இந்த தௌஹீத் அஸ்மாவு சிஃபாத் தொடர்பாக பல்வேறு பிரச்சனைகள் நடைபெற்று வருவதை என்ன செய்ய நம்ம கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதனால தான் இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால் தௌஹீத் அஸ்மாவு சிஃபாத் தொடர்பாக நம்ம பேச இருக்கின்றோம். எப்படி இதை விளங்கணும் அப்படின்னு சொல்லி இதை நம்ம தெரிஞ்சுக்கிடணும். தௌஹீத் அஸ்மாவு சிஃபாத்தை நம்ம எப்படி விளங்கணும், அதில் குறிப்பாக இந்த பாடங்களை நல்ல விளக்கக்கூடிய அறிஞர்களில் ஒருவர் தான் ஷேக் முஹம்மது சாலிஹ் அல் உசைமின் ரஹ்மஹுல்லாஹ். நம்ம காலத்தில் வாழ்ந்து மறைந்து சென்ற அந்த மிக அறிஞர், அந்த அறிஞர் அவங்க லும்மஆத்துல் இஃதிகாத் என்ற ஒரு கிதாப் முன் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கிதாபுக்கு விரிவுரையாக ஷேக் சாலிஹ் அல் உசைமின் என்ன செஞ்ச முஹம்மது சாலிஹ் அல் உசைமின் ஒரு சிறிய அளவுக்கு ஒரு விரிவுரை எழுதியிருக்கிறாங்க. அந்த விரிவுரைக்கு முன்னால் அவங்க இந்த தௌஹீத் அஸ்மா வ சிஃபாத் தொடர்பாக சில முக்கியமான காயிதாக்களை, சில முக்கியமான சட்டங்களை நமக்கு என்ன செய்கிறார்கள், அதில் சொல்கிறார்கள். அதைத்தான் இன்று உங்களுக்கு நாம் என்ன செய்ய இருக்கிறோம், பாடமாக நடத்த இருக்கின்றோம். அவங்க அந்த காயிதாக்களை, அந்த சட்டங்களை நமக்கு வகைப்படுத்தி 1, 2, 3 இப்படி வகைப்படுத்தி வரிசைப்படுத்தி நமக்கு என்ன செய்கிறாங்க, சில செய்திகளை சொல்கிறாங்க. அதில் அவங்க 1வது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், தௌஹீத் அஸ்மா வ சிஃபாத் சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய வசனங்கள் இருக்குத, அந்த ஹதீஸுகள், அந்த வசனங்களையும் ஹதீஸுகளையும் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹக்கீக்கத்து பொருளிலே, அதை நேரடி பொருளிலே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு என்ன செய்யக்கூடாது, மாற்று வியாக்கணங்கள், மாற்று விளக்கங்கள் கொடுக்கக்கூடாது. அந்த பொருளை திரிவு செய்யக்கூடாது. ஏன், எப்படி என்று செய்ய கேள்விகள் வரக்கூடாது. அதுக்கு ஒப்பு காட்டக்கூடாது. அல்லாஹ்வுடைய பண்புகளையும் அல்லாஹ்வுடைய பெயர்களையும் என்ன செய்யக்கூடாது, படைப்பினங்களோடு ஒப்பு காட்டக்கூடாது. அதை நேரடி பொருளில் தான், எந்த ஒரு திரிவும் இல்லாமல், எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல், அது அப்படியே நேரடி பொருளில், ஹக்கீகத் டைரக்ட் பொருளில் தான் விளங்க வேண்டும் என்று என்ன செய்றாங்க, முதல் விஷயமாக அறிஞர் ஷேக் சாலிஹ் பின் அல் உசைமின் அவங்க என்ன செய்றாங்க, நமக்கு சொல்லி காட்டுறாங்க. சொல்லி காட்டிட்டு அவங்க ஒரு உதாரணத்தையும் சொல்றாங்க. என்ன உதாரணத்தை சொல்றாங்கன்னு சொன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல வந்து என்ன செய்யறான், தன்னை பற்றி சொல்லும் பொழுது, பல் எதாகும் மப்சூத்தானி, அல்லாஹ்வுடைய இரண்டு கைகளும் விரிக்கப்பட்டு இருக்கிறது. யுன்ஃபிகு கைஃபை யஷாவு, அவன் தான் நாடிய விதத்தில் அவன் என்ன செய்வான், செலவு செய்வான் என்று என்ன செய்கிறான், அல்லாஹு தாலா தன்னை பற்றி சொல்லி காட்டுறான். இதை உதாரணமாக அறிஞர் ஷேக் சாலிஹ் அல் உசைமின் என்ன செய்கிறாங்க, நமக்கு சொல்லி காட்டுறான். அவங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க, இந்த வசனத்தை சொல்லிட்டு சொல்கிறாங்க, இந்த வசனத்தில் அல்லாஹ் தனக்கு கை இருப்பதாக சொல்லி காட்டுகிறான், இரண்டு கைகள் இருப்பதாக என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான். எனவே இரண்டு கைகள் என்றால், நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று, கைகள் என்றால் அதை நேரடி பொருளில் தான் புரிந்து கொள்ள வேண்டும், நேரடி பொருளில் தான் விளங்கி கொள்ள வேண்டும். டைரக்ட்னு நினைச்சுவாங்க சொல்வான், அது நேரடி பொருளில் தான் விளங்க வேண்டும். இதுக்கு மாற்று விளக்கங்கள் என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால், அல்லாஹ் என்ன செய்யிருக்கிறான், இந்த குர்ஆனை தெளிவான அரபி மொழியில் இறக்கியிருப்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த குர்ஆனை சொல்லும் பொழுது, நான் வந்து என்ன செஞ்சுருக்கிறேன், தெளிவான அரபி மொழியில் தான் நான் இறக்கியிருக்கிறேன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ தெளிவான அரபி மொழியில் இறக்கப்பட்ட இந்த வசனங்களுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, மாற்று விளக்கங்கள் கொடுக்கக்கூடாது, மாற்று திரிப்பு வேலைகள் செய்யக்கூடாது என்று என்ன செய்கிறாங்க, அறிஞர் பெருமக்கள் வந்து நமக்கு என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி விளக்க வேண்டிய இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்தாங்க. குர்ஆனை விளக்க வேண்டிய இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்தாங்க. அவங்க இது ஒரு முக்கியமான, இது கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய கையினா கையின்னு மக்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது பெரிய டேஞ்சர் ஆயிரும், அல்லாஹ் உருவம்ண்டு ஆயிரும்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினச்சிருந்தாங்கன்னா, கண்டிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மாற்று வியாக்கணம், மாற்று விளக்கம் என்ன செஞ்சுருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு விளக்க வேண்டிய இடத்துல இருக்கின்ற அந்த தூதர், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யல, அதற்கு மாற்று விளக்கங்கள் கொடுக்கலை. சரி, புரிந்து கொண்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் சஹாபாக்கள் அவர்கள் அதையும் இப்படி தான் செஞ்சுக்கிட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க கையினா கையினே விளங்கிக்கிட்டாங்க.
அதற்கான ஆதாரங்கள் நிறைய என்ன கிதாபுகளில் குட்டி கிடக்குது. இன்ஷால்லா சஹாபாக்கள் அஸ்மா சிஃபாத்தை எப்படி நம்பினாங்க, தாபியன்கள் அஸ்மா சிஃபாத்தை எப்படி நம்பினாங்க, தபோ தாபியன்கள் குறிப்பாக நான்கு இமாம்கள் உட்பட மதுஹப் அறிஞர்கள் நான்கு இமாம்கள் உட்பட இந்த அஸ்மாவ சிஃபாத்தை எப்படி நம்பினாங்க, இன்ஷால்லா நம்ம அதை அடுத்த வாரம் நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், அல்லாஹ் இதை வந்து எப்படி சொன்னானோ அதை அப்படியே என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். அல்லாஹ் இது அல்லாமல் மாற்று விளக்கங்கள் கொடுத்தோம்னு சொன்னால், கையினா கையின்னு சொல்லக்கூடாது, அது அல்லாஹ்வுடைய சக்தியை குறிக்குது, அல்லாஹ்வுடைய ஆற்றலை குறிக்குது என்று நாம் சொன்னால், அல்லாஹ் மேலே ஆதாரம் இல்லாமல் அறிவு இல்லாமல் நாம் ஒரு விஷயத்தை சொல்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் இதை தடுக்கிறான், அல்லாஹி மாலா தாலமூன், நீங்கள் அல்லாஹ் மீது இல்மு இல்லாமல் நீங்கள் எதையும் அறியாமல் நீங்கள் அல்லாஹ் மேல் சொல்வதையும் ஒன்றை சொல்வதையும் அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கி இருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனில் என்ன செய்யறான், தடுக்கிறான். எனவே வந்து நம்ம அல்லாஹ் மேலே ஒன்றை சொல்வதாக இருந்தால் இல்மோடு தான் நாம் சொல்ல வேண்டும். அல்லாஹ் அதற்கு அத்தாட்சி என்ன செய்திருக்க வேண்டும், இறக்கியிருக்க வேண்டும். அல்லாஹுடைய அத்தாட்சி இல்லாமல் வசனங்கள் ஆதாரங்கள் இல்லாமல் அல்லாஹ் மேலே நம்ம என்ன செய்யக்கூடாது, எதுவும் சொல்லக்கூடாது. இது அல்லாஹ் என்ன செய்யறான், குர்ஆனில் கண்டிக்கிறான். அப்போது அல்லாஹுடைய அஸ்மா சிஃபாத்துகளை பொறுத்த வரையில் எல்லா வசனங்களையும் அதனுடைய நேரடி பொருளில் தான் விளங்கி கொள்ள வேண்டும். அதே மாதிரி நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அஸ்மா சிஃபாத்துகள் தொடர்பாக ஏதாவது ஒன்று சொல்வார்களே ஆனால் அதையும் நேரடியாக தான் என்ன செய்ய வேண்டும், விளங்கி கொள்ள வேண்டும். அதற்கு மாற்று விளக்கங்கள் என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. மாற்று விளக்கங்கள் கொடுக்கக்கூடாது. அல்லாஹ் முதல் வானத்துக்கு இறங்கி வருகிறான் என்றால் அவனுக்கு தகுதிக்கு ஏற்ப அவன் இறங்கி வருகிறான். இதை கேள்வி கேட்கக்கூடாது, ஏ எப்படி படைப்பினங்களோடு ஒப்புக்காட்டக்கூடாது. அல்லாஹ் அரிசை விட்டு இறங்கி வந்துட்டான் சொன்னால் அரிசை காலியாக போயிருமேன், அது மனிதனை கற்பனை பண்ணதுனால தான் இந்த மாதிரி கேள்விலாம் வருது. நான் இந்த சேரை விட்டு எழுந்துட்டோம்னு சொன்னால் சேர் காலியாக போயிடும். அப்போ இதே மாதிரி மனிதனை அல்லாஹ்வாக கற்பனை பண்ணதுனால தான், மனிதனை மாதிரியே அல்லாஹை நினைத்ததுனால தான் அதுக்கு மாற்று விளக்கங்கள் நினைச்சிறாங்க இன்றைக்கி சிலர் கொடுக்குறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய அஸ்மா சிஃபாத்துகளை பொறுத்த வரையில் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன சொன்னாங்களோ அதை நேரடி பொருளை தான் என்ன செஞ்சுக்கணும், விளங்கி கொள்ள வேண்டும். அதற்கு மாற்று விளக்கங்கள் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் கொடுத்தாலே தவிர, அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் அதற்கு மாற்று விளக்கங்களை கொடுத்திருந்தால் அப்போ நம்ம என்ன செய்யணும், அதுக்கு மாற்று விளக்கங்கள் கொடுக்கணும். அதுவரை நாம மாற்று விளக்கங்கள் கொடுக்கக்கூடாது என்று என்ன செய்கிறாங்க, ஷேக் சாலிஹ் அல் உசைமின் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய பெயர்களை வந்து நம்ம சில பல வகைகளாக பிரித்து விளங்கிக்கிடணும். அதில் ஒன்று என்னென்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய பெயர்களை பொறுத்த வரையில் அனைத்தும் ஹுஸ்னா, அழகானவையே. அல்லாஹ்வுடைய பெயர்கள் அனைத்தும் அழகானவையே. ஏன்னு சொன்னால் அல்லாஹ் குர்ஆனில் என்ன செய்கிறான், தன்னுடைய பெயர்களை சொல்லும் பொழுது வலில்லாஹில் அஸ்மாவுல் ஹுஸ்னா, தனக்கு அழகிய பெயர்கள் இருப்பது, அல்லாஹ்வுக்கு அழகிய பெயர்கள் உண்டு என்று அல்லாஹ்வே என்ன செய்கிறான், வர்ணிக்கிறான். அப்போ நாமும் என்ன செய்ய வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய பெயர்கள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் வந்திருக்கின்ற அல்லாஹ்வுடைய பெயர்கள் அழகானவை என்று நாம் என்ன செய்ய வேண்டும், நம்ப வேண்டும். இதில் ஒரு பெரிய அளவுக்கு பாரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை என்றாலும், ஒரு பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை என்றாலும் இதையும் இந்த பாடத்தில் ஷேக் சாலிஹ் அல் உசைமீன் அவங்க சொல்கிறதுனால இதை நம்ம என்ன செய்ய விளங்கி கொள்ள வேண்டும். இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயத்தையும் விளங்கணும். ஒரு ஹதீஸில் என்ன இடம் பெற்றிருக்குன்னு சொன்னால், லா தசுப்பு தஹர, நீங்கள் காலத்தை திட்டாதீர்கள், காலம் நானாகவே இருக்கிறேன், காலம் நானாகவே இருக்கிறேன் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், சொல்வதாக நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ இது காலம் என்று வந்திருக்கிறதுனால, காலம் என்று அல்லாஹே அல்லாஹுதான் என்று வந்திருக்கிறதுனால அல்லாஹுக்கு காலம்ங்கிற பெயர் இருக்குது அப்படி நம்ம நம்பலாமா, நம்பக்கூடாது. ஏனென்றால் நம்ம ஏற்கனவே சொன்னதை போன்று அல்லாஹ்வுடைய பெயர்கள் அனைத்தும் அழகானவை, அழகற்ற எதுவும் அல்லாஹுடைய பெயர்களாக இருக்க முடியாது. தஹரை பொறுத்தவரையில் காலம் அது அழகான பெயர்கள் என்று என்ன செய்ய சொல்லலாம். அப்போ இதை எப்படி நம்ம எடுத்துக்கொள்வது, இதை எப்படி நாம் விளங்கிக் கொள்வது என்றால், காலத்தை நிர்வகிக்கக்கூடியவன், நானே காலமாக இருக்கிறேன் என்றால் காலத்தை நான் நிர்வாகம் செய்கிறேன், நிர்வகிக்கிறேன்,
என்று நாம் என்ன செய்ய வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இப்படித்தான் வேற வேற ஹதீஸ்களை இடம் பெற்றிருக்குது. உக்கல்லிபுல் லைல வன் நஹார், நானே என்ன செய்கிறேன், இரவையும் பகலையும் புரட்டுகிறேன், மாறி மாறி வர செய்கிறேன் என்று அல்லாஹ் என்ன செய்ய அல்லாஹ் சொல்வதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்போ வந்து காலம் நானாகவே இருக்கிறேன் என்றால் அல்லாஹ் காலம் என்று நம்ம என்ன செஞ்சு கொடுக்கூடாது, விளங்கிக் கொள்ளக்கூடாது. அல்லாஹுடைய பெயரும் கிடையாது. அல்லாஹ் காலத்தை என்ன செய்கிறான், நிர்வகிக்கிறான், அதை ஓட செய்கிறான், அதை மாறி மாற வர வர செய்கிறான் என்று நம்ம என்ன செய்ய வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை ஷேக் சாலிஹ் அல் உசைமின் அவங்க என்ன செய்றாங்க, நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நம்ம விளங்கிக்கணும். அல்லாஹ்வுடைய அஸ்மாக்களை பொறுத்தவரையில், அல்லாஹ்வுடைய பேர்களை பொறுத்தவரையில் அது எண்ணிக்கை இல்லாதது, அது ஒரு வரையறை செய்ய முடியாதது. இவ்வளவுதான் எண்ணிக்கை அப்படின்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய பெயர்கள் நிறையவே என்ன செய்கிறது இருக்கிறது. ஏனென்றால் நம்ம அஹ்மத் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் 3028வது ஹதீஸாக ஒரு செய்தி இடம்பெறுகிறது. அதில் என்ன இடம்பெறுகிறதுன்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அல்லாஹ்வுடைய பெயர்களை வைத்து அதை ஒரு வசீலாவாக வைத்து அல்லாஹ் இடத்துல என்ன செய்கிறாங்க, அவங்க கேட்குறாங்க. அல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹும்ம அஸ்அலுக்க, யா அல்லாஹ் நான் உன்னிடத்தில் கேட்கிறேன், பிகுல்லி இஸ்மின் லக, உனக்கு உரிய ஒவ்வொரு பெயர்களை வைத்தும் நான் உன்னிடத்தில் கேட்கிறேன், உனக்கு என்னென்ன பெயர்கள் உண்டுமோ அத்தனை பெயர்களை வைத்தும் நான் என்ன செய்கிறேன், கேட்கிறேன். சம்மைத்த பிஹி நஃப்ஸக, உனக்கு நீ எதை எந்த பெயரை வைத்து பெயர் வைத்து கொண்டாயோ அந்த அத்தனை பெயர்களை வைத்தும் நான் கேட்கிறேன். அவ அல்லம் தகு அஹதம் மின் ஹல்கிக, உன்னுடைய படைப்பினங்களில் யாருக்காவது ஒருவருக்கு நீ கற்றுக் கொடுத்திருந்தால், நபிமார்களில் யாருக்காவது நீ ஒருவருக்கு கற்றுக் கொடுத்திருந்தால் அந்த பெயர்களை வைத்தும் நான் கேட்கிறேன். அவ அன்சல் தகு ஃபி கிதாபிக, உன்னுடைய வேதத்தில் நீ இறக்கி இருக்கிறாயே அந்த பெயர்கள், அந்த பெயர்களை வைத்தும் நான் உன்னிடத்தில் கேட்கிறேன். அல்லது உனக்கு உன்னுடைய இல்முல் கைபில், உன்னுடைய மறைவான ஞானத்தில் எதை உனக்கு நீ உனக்காக பெயர் எடுத்துக்க, வேதத்திலும் இல்லாமல் உன்னுடைய படைப்பினங்களுக்கும் கற்றுக் கொடுக்காம எனக்கும் கற்றுத்தராம எதுலையுமே இல்லாத உன்னுடைய ஞானத்தில் உள்ள அந்த பெயர்களை வைத்தும் யா அல்லாஹ் இறைவா நான் உன்னிடத்தில் கேட்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுடைய அஸ்மாவை வந்து வசீலாவை வைத்து கேட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸில் நமக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னால், அல்லாஹ்வுக்கு இந்த குர்ஆனில் இறக்கப்படாத அல்லது நபிமார்களுக்கு கற்றுக் கொடுக்காத பல அல்லாஹ்வுடைய பெயர்கள் இருக்குது, அது அல்லாஹ்வுடைய இல்முல் கைபில் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன செய்து விளங்குது. அப்போ அல்லாஹ்வுடைய அஸ்மாக்களை பொறுத்தவரையில் அது நிறைய என்ன செய்து இருக்குது. அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். என்ன சந்தேகம் வரலாம், அல்லாஹ்வுக்குன்னு 99 திருநாமங்கள் இருப்பதாக வருதே அப்படி ஹதீஸுகள்லாம் இடம்பெறுத, அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். அந்த ஹதீஸை பொறுத்தவரையில் அறிஞர்கள் அழகான நமக்கு விளக்கங்கள் கொடுத்துருக்குறாங்க. 99 என்பது வந்து நாம் ஒரு மனனம் செய்வதற்காக, அல்லாஹ்வுடைய திருநாமங்களை மனனம் செய்கிறது வந்து ஒரு பெரிய நன்மைக்குரிய விஷயம், ஒரு நன்மை செய்வதற்காக ஒரு 99 என்று நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது. அதை நடைமுறைப்படுத்துவதற்காக நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, அந்த அஸ்மாக்களை வைத்து அல்லாஹ் இடத்துல உதவி தேடுவதற்காக, வசீலா தேடுவதற்காக நமக்கு அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறதே தவிர, அல்லாஹ்வுக்கு 99 திருநாமங்கள் தான், இதை தாண்டி வேறு எதுவும் கிடையாது என்று நம்ம என்ன செய்யக்கூடாது, விளங்கிக் கொள்ளக்கூடாது என்பதையும் அறிஞர் ஷேக் அல் உசைமின் அவங்க என்ன செய்கிறாங்க, நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி வந்து முக்கியமான ஒரு விஷயத்தையும் ஷேக் அவங்க நமக்கு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. மூணாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய பெயர்களை வந்து அறிவை வச்சு தீர்மானிக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய பெயர்கள் நம்மளாக ஒன்று கற்பனை பண்ணி இந்த பேர் அல்லாஹ்வுக்கு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நம்மளாக கற்பனை செய்து நம்முடைய அறிவில் போட்டு தீர்மானித்து அதை அல்லாஹ்வுக்கு என்ன செய்யக்கூடாது, பெயராக சூட்டக்கூடாது என்று சொல்கிறாங்க. ஏன்னு சொன்னால், அஸ்மாவை பொறுத்தவரையில் அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள், அல்லாஹ்வுடைய பெயர்கள் அனைத்தும் மறைவான விஷயங்கள். அல்லாஹ் தன்னை பற்றி என்ன சொன்னானோ அதை தான் நம்ம சொல்லணும். மறைவாக ஒருத்தர் இருக்கிறான், அவனை பற்றி நமக்கு தெரியாது. அல்லது மறைவாக ஒரு விஷயம் இருக்குது, அதை பற்றி நமக்கு என்ன சொல்லப்பட்டுச்சோ அதை நம்ம இந்த உலகத்தில் அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம். இந்த வான பூமியை தாண்டிலாம் எத்தனையோ கோள்கள் இருப்பதாக விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க, நம்ம கண்ணால் பார்க்கலை. ஆனாலும் அதை என்ன செய்கிறாங்க, அதை நம்ம அவங்க சொல்லும் பொழுது, அதுக்கு உரிய துறையில் உள்ளவங்க சொல்லும் பொழுது அதை நம்ம என்ன செய்கிறோம், அதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். மறைவாக இருந்தாலும் அதை நம்ம மாற்று விளக்கங்கள் கொடுக்காமல் அதை அவங்க சொல்கிறத, விஞ்ஞானிகள் சொல்கிறத நம்ம அப்படியே ஏற்றுக்கிறோம். இதே மாதிரி அல்லாஹ் தன்னை பற்றி அல்லது அல்லாஹ்வுடைய தூதர்
சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கின்ற அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் பற்றி என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம புதிதாக என்ன செய்யக்கூடாது, உருவகையாக சொன்னால் மறைவான விஷயம், அல்லாஹ்வுக்கு இல்லாத ஒன்றை நாம என்ன செய்யக்கூடாது, கற்பனை செய்யக்கூடாது. நம்முடைய சிற்றறிவில் பட்ட விஷயங்களை எல்லாம் அல்லாஹ்வுக்கு என்ன செய்யக்கூடாது, பேராக சூட்டக்கூடாதுங்கிறத ஷேக் உசைமின் அவங்க என்ன செய்கிறாங்க நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயமா என்ன சொல்கிறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு பெயர்களும் அல்லாஹ்வுடைய தாத்தின் மீது, அல்லாஹ்வுடைய உள்ளமின் மீது, அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள் மீது அறிவிக்கக்கூடியது. அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு பெயர்களை நம்ம எடுத்தோம் சொன்னால் அல்லாஹ்வுடைய தாத்தை அறிவிக்கக்கூடியதாக, அவனுடைய உள்ளமையை அறிவிக்கக்கூடியதாக என்ன செய்ய இருக்கும். அல்லாஹ் பார்க்கிறான் என்றால் அது அவனுடைய தாத்தை குறிக்கக்கூடியதாக என்ன செய்யும் பெயர்கள் இருக்கும். அவனுடைய சிஃபாத்துகளை, அவனுடைய பண்புகளையும் குணாதிசயங்களையும் மீது அறிவிக்கக்கூடியதாக என்ன செய்யும் இருக்கும். அப்படி நீங்கள் எல்லா அஸ்மா சிஃபாத்தையும் நீங்கள் என்ன செய்யலாம், அல்லாஹ்வுடைய பெயர்களை நீங்கள் இந்த மாதிரி பார்க்கலாம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், வலில்லாஹில் மசலுல் ஆலா, அல்லாஹ்வுக்கு ஆலா உயர்ந்த பண்புகள் இருக்கிறது என்று அல்லாஹ் என்ன செய்கிறான் வந்து குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு சில மிக முக்கியமான விஷயத்தை நம்ம விளங்கணும், சில மிக முக்கியமான விஷயத்தை விளங்கணும். என்ன விஷயம் சொன்னால், எந்த பண்புகள் அல்லாஹ்வுக்கு குறைவை ஏற்படுத்துமோ அது அல்லாஹ்வுக்கு கிடையாது. எந்த பண்புகள் அல்லாஹ்விற்கு குறைவை ஏற்படுத்துமோ அந்த பண்புகள் அல்லாஹ்ட இல்லவே இல்லை, சுத்தமாக இல்லை. உதாரணமாக நம்ம சொல்ல போன சொன்னால், மவுத், மௌத்துனா என்ன, மரணம், அல்லாஹ் மரணமாகுவானா, இது கிடையாது. மனிதர்களுக்கு தான் அந்த இது இருக்குதே தவிர அல்லாட்ட இது கிடையாது. அறியாமை, மனிதர்கள்ட்ட தான் அறியாமை இருக்கும், யார்கிட்ட கிடையாது அறியாமை, படைச்ச ரப்புல் ஆலமீன்ற அந்த அறியாமைங்கிறது கிடையாது. அடுத்து இயலாமை, குருட்டுத்தன்மை, செவிட்டுத்தன்மை, இவைகள் எதுவுமே மனிதர்களுக்கு உண்டே தவிர யாருக்கு கிடையாது, படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு என்ன கிடையாது. அதே மாதிரி இதெல்லாம் எல்லோரும் நம்ம விளங்கி வச்சுருக்குறோம். ஆனால் இன்னும் சில விஷயங்களை நம்ம இந்த இடத்துல ஆழமாக கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இதில் தான் நிறைய பேர் தடுமாறி போயிடுறாங்க. சில பண்புகள், சில பண்புகளை பொறுத்தவரையில் ஒரு வகையில் அது குறைவுள்ளதாக தெரியும், இன்னொரு வகையில் பார்த்தா அது நிறைவாக தெரியும். ஒரு வகையில் பார்த்தோம்னு சொன்னால் அது குறைவை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும், இன்னொரு வகையில் பார்த்தா அது சரியாக நிறைவாக தெரியும். உதாரணமாக இந்த உதாரணமாக சொல்லப்போன்னு சொன்னால், அல்லாஹ் சூழ்ச்சி செய்கிறான், அல்லாஹ் சூழ்ச்சி செய்கிறான், தந்திரம் செய்கிறான். இது ஒரு வகையில் பார்த்தோம்னு வைங்களேன், நமக்கு என்ன விளங்கும், அல்லாஹ் எதுக்கு சூழ்ச்சி செய்யணும், இயலாத ஒருவன் தானே அல்லாஹ், இல்லை இயலாத ஒருவன் தானே சூழ்ச்சி செய்வான், தந்திரம் செய்வான், அல்லாஹ் எதற்கு இது செய்யணும், அல்லாஹ்க்கு தான் நினச்சா தான் உடனே அது அவன் நாடி விட்டால் தான் நடந்துருமே, இது எதுக்கு அல்லாஹ் வந்து சூழ்ச்சி செய்யணும், தந்திரம் செய்யணும். இந்த வகையில் பார்க்கும் பொழுது அது அல்லாஹ்வுக்கு குறைவை ஏற்படுத்துகிற மாதிரி நமக்கு என்ன செய்யும் தெரியும். ஆனால் இன்னொரு வகையில் அதை நாம் பார்த்தால் அது அல்லாஹ்வுக்கு அவசியமாக, அல்லாஹ்வே என்ன செய்கிறான் அதை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சொல்லும் போது, ஓ மக்கரு ஓ மக்கர் அல்லாஹ் வயம் குருன வயம் குருவா, அவர்களும் சூழ்ச்சி செய்தார்கள் அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்கிறான், அவர்களும் சூழ்ச்சி செய்கிறார்கள் அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனில் என்ன செய்கிறான் வந்து சொல்லி காட்டுகிறான். அப்போ வந்து எதிரிகள் சூழ்ச்சி செய்யும் பொழுது அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்கிறான். அந்த எதிரிகள் சூழ்ச்சி செய்யும் போது அல்லாஹ்வுடைய சூழ்ச்சி மிகைத்து விடும். அல்லாஹ் அது பல இடங்களில் அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும்பொழுது இப்படி தான் சொல்லி காட்டுகிறான். எதிரிகளை சொல்லும் பொழுது தான் சொல்கிறான், அவர்களும் சூழ்ச்சி செய்தார்கள், நான் இன்னகும் எக்கீதுன கைதா அகீது கைதா, அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள் நானும் சூழ்ச்சி செய்தேன் அல்லாஹ் சொல்கிறான். எதிரிகள் அதை பயன்படுத்தும் போது அல்லாஹ்வும் என்ன செய்கிறான், பயன்படுத்துகிறான். சும்மா இருக்கும்போது அல்லாஹ் என்ன செய்யலை, நான் சூழ்ச்சியாளன், நான் சூழ்ச்சியை செய்வேன் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யலை சொல்லலை. எதிரிக்கு சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன செய்கிறான், அதை பயன்படுத்துகிறான். அப்போ ஒரு வகையில் பார்க்கும்போது அது நிறைவாக என்ன செய்கிறது தெரிகிறது. ஒரு வகையை மட்டும் கவனித்து அல்லாஹ் சூழ்ச்சிக்காரன் இல்லை, தந்திரம் செய்ய அவனுக்கு அந்த பண்பே கிடையாது, அது தண்டிக்கிறான் அல்லது அவங்களுடைய சூழ்ச்சியை முறியடிக்கிறான் என்று மாற்று வியாக்கணங்கள் என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் தன்னை பற்றி எவ்வாறு எப்படி நம்ப வேண்டும் என்று கற்றுத்தந்தார்களோ அந்த
மாதிரியே என்ன செய்ய வேண்டும், நம்ப வேண்டும். அதற்கு மாற்றமாக எதையும் நாம் என்ன செய்யக்கூடாது, மாற்று வியாக்கணங்கள் மாற்று விளக்கங்கள் கொடுத்து நாம் என்ன செய்யக்கூடாது, நம்பக்கூடாது. மெயின் அடிப்படை விஷயமே அல்லாஹ் தன்னை பற்றி ஒன்றை சொல்கிறான். அல்லாஹ்வா என்ன செஞ்சுருக்கணும், அதுக்கு மாற்று வியாக்கணங்கள் அல்லாஹுடைய கையினா கண்ணுண்டா, அல்லாஹுடைய கால் என்றால் அல்லாஹ்வா என்ன செஞ்சுருக்கணும், ஒன்று மாற்று விளக்கங்கள் கொடுத்துருக்க வேண்டும், மாற்று பொருள் கொடுத்துருக்க வேண்டும், அல்லது குரானை விளக்கக்கூடிய இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. லி துபய்யின லின்னாஸ், இந்த குரானை நாம் இறக்கி இருக்கிறோம், லி துபய்யின லின்னாஸ், மக்களுக்கு நீர் விளக்க வேண்டும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்க வேண்டிய இடத்துல தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருக்கணும், விளக்கி இருக்கணும். அல்லது அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் இதை விளக்கல என்றால் எப்படினாலும் விளங்கிட்டு போட்டோம், எப்படினாலும் தப்பாக மனிதர்கள் விளங்கிட்டு தப்பாக நடந்துட்டு போட்டோம், என்னை பற்றி எப்படினாலும் புரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் இருந்தாங்களா, நிச்சயமாக நாம் அந்த மாதிரி சொல்ல முடியாது. மனிதர்கள் எப்படினாலும் அல்லாஹை பற்றி விளங்கிட்டு போகிறாங்க, நம்மளுக்கு என்ன அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியாது, அல்லாஹ் அப்படி இருந்தாங்க அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தாங்க அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. சரி, சஹாபாக்கள் நபி தோழர்கள் அவர்கள் தான் இஸ்லாத்தை உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும். அன்றைக்கு அவங்க தான் இருந்தாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ்வையும் ஏற்றுக்கொண்ட அந்த நபி தோழர்கள் அன்றைக்கு அவங்க தான் இருந்தாங்க. அப்போ அவர்கள் சரியாக புரிந்தால்தான் அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன்களும் அடுத்து வரக்கூடிய சமுதாயம் அவர்களை பின்தொடர் வரக்கூடியவர்களும் அதை சரியாக விளங்குவார்கள். அல்லாஹ்வுடைய அஸ்மா ஸிஃபாத் எவ்வளவு மிக முக்கியமான விஷயம், அல்லாஹ் சம்பந்தப்பட்ட விஷயம், தான் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்போ அல்லாஹ் என்ன செய்யணும், விளக்கிருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை விளக்கியிருக்க வேண்டும். குறைஞ்சபட்சம் என்ன, சஹாபாக்களாவது குரான் வசனங்களுக்கு பல்வேறு குரான் வசனங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவங்க விளக்கங்களை கொடுத்துருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய பெயர்களையும் பண்புகளையும் பொறுத்த வரையில் அவங்க அப்படியே ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, அதுக்கு நேரடி பொருள் என்னவோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. எனவே எக்காலத்திலும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் கொடுக்காத ஒரு மாற்று விளக்கத்தை நாம் என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. நம்முடைய சிந்தனைக்கு வரவில்லை, நம்முடைய அறிவுக்கு வரவில்லை, அல்லது இதை சொன்னோம்னா தவறாக நினைப்பார்கள், கேலியாக பண்ணுவார்கள், கேலியாக எடுத்துக்கொள்வார்கள் என்று நாம் என்ன செய்யக்கூடாது, நினைத்து கொண்டு நாமளாக கற்பனை செய்து கொண்டு அல்லாஹ்வுடைய அஸ்மாக்களுக்கும் சிஃபாத்துக்கும் மாற்று விளக்கங்கள் கொடுக்கக்கூடாது. இஸ்லாமிய வரலாற்றில் இந்த அஸ்மா சிஃபாத்தில் தான் நிறைய பிரிவுகள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, வழிதவறி போயிருக்கிறாங்க. அல்லாஹ் தாலா நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அலஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.